நினைச்சு கூட பார்க்க முடியாத கதை தான் என்னோட. சார் இல்ல கேஸ் ரிலீஜ் எல்லாம் ஃபில் பண்ணாம இருக்கு. கேஸ்னா என்னப்பா? தெரியலப்பா. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாம தான் கத்து கொடுக்கணும். என் பையனுக்கு இதெல்லாம் தெரியாம எல்லாருமே சமமா வளரட்டும். நான் அதை ஃபில் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ். முடிஞ்சது. ஆமா இவர் சும்மா ஞாயிற்றுக்கிழமை டோக்கரா டைம் வேஸ்ட். ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் அது யூஸ் ஆகும். அது ஏப்பா உடஞ்சிருக்கு. இதுவா உங்களுக்கு பிடிச்ச முடிவு கொடுக்கறது? எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, இதை நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன். நான் செம்ம ஹாப்பி. பின்ன அப்பாவோட ஃபேவரட் ஐட்டம்ல. தேங்க்ஸ் பா. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு சேமி ஐஸ் வாங்குவோம். அவர் சைக்கிள் ஓட்டும் ஞாபகம் இருக்கா? ஒரு மணி நேரத்துக்கு 3 ரூபாய். புக் கிரிக்கெட், லவ் லெட்டர், போஸ்ட்மேன், சச்சின் டெண்டுல்கர், WWF, ட்ரம் கார்ட்ஸ் மறக்க முடியுமா? 20 வீட்டுக்கு ஒரு டிவி, 10 வீட்டுக்கு ஒரு டெலிபோன். ஒரு நிமிஷம், உஷாவுக்கு போன். எல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சந்தோஷம் பெருசா இருந்துச்சு. நீ ஏன் வரும்போது சும்மா பாத்துக்கிட்டே நின்னு அழாதன்னு சொல்ல மாட்டியா? எப்படினாலும் அப்பா வந்து அவளை அடிக்கலாம் போறாங்க தெரியும். நான் எப்படி அவளை அழகு சொல்றது? இங்க பாருப்பா, இந்த உலகத்துல ஒருத்தங்க நம்ம கிட்ட அழறதும் இல்ல கஷ்டத்தை சொல்றதோ நாம அதை தீர்த்து வைப்போங்கிறதுக்காக இல்ல. யாராவது அவங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன், நீ பயப்படாதான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னுதான். உன்னால அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ அது அவங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவங்களுக்காக நீ அந்த நேரத்துல சொல்ற இல்ல நான் இருக்கேங்கிற வார்த்தை அதுதான் முக்கியம். புரியுதா? சரி போ, போய் சொல்லு. நான் இருக்கேன் திவ்யா, பயப்படாத. என் வாழ்க்கையில மறக்க முடியாத வருஷம். நான்
பாஸ் ஆனதுக்காக இல்ல, புது வருஷம்னா புது பொண்ணுங்க வருவாங்கல்ல. எப்பவுமே நம்ம ஸ்கூல் பொண்ணுங்க முக்கியம் தானே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நியூ அட்மிஷன் புது பொண்ணுங்க. சோ நிறைய கனவுகளோட 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டே. அட்டு அட்டு மேல இன்னொரு அட்டு இட்லி குண்டா. ஹாய் பூமிநாதன். ஆகாஷ்ராஜா என்னடா அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க? கிருஷ்ணமூர்த்தி. கன்ஃபியூஷன். அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணேன் பண்ணிட்டேன். அது அம்மா நினைக்கிறேன். அவளை காணும் மேடம், நல்லா தானே இருக்காங்க.
மூன்று செம்மொழிகள் கூறுங்க. தேன் மொழி கனி மொழி இளமொழி. தேன் மொழி கனி மொழி இளமொழி. மூன்று செம்மலைகள். ஒரு நிமிஷம், துபாய்க்கு வந்துடுற. வாழைக்காய் பஜ்ஜிய போடுறதுக்காக ஒரு நிமிஷம் குனிஞ்ச நிலையிலேயே இருப்பான். வெங்காய பஜ்ஜிய இப்படி போடுவான், வாழைக்காய் பஜ்ஜிய இப்படி போடுவான். சோ வாழைக்காய் பஜ்ஜி போடுற அந்த ஒரு நிமிஷம் தான் அவனை சுத்தி எது நடந்தாலும் அவனுக்கு தெரியாது. அவன் வாழைக்காய் பஜ்ஜி போட கீழே குனிஞ்சான்னா
அப்புறம் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நிமிஷம் தான். வாழைக்காய் இந்த நொடியிலிருந்து அந்த நொடி போறதுக்குள்ள நாம காரியத்தை முடிக்கணும். உள்ள போறோம், நீ வெங்காயம் வெட்டி வச்ச கத்தி எடுக்கிறேன். ஏன்னா அவன் பக்கத்துல எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாது என்பதற்காக. அவன் பக்கத்துல நாம மூணு பேருமே உட்காடுறோம். நீ நாம கொண்டு வந்த கத்தி எடுக்கிற, எடுத்து ஒரே போடு வச்சிக்கிறக்காரே சாக்காவா. உடனே அங்க இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு நாம கொண்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறோம். டக்கு டக்கு டக்குன்னு ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்பவும் பஜ்ஜி கடைக்காரி ஷாக் ஆகும். ஏன் சொல்லு, அவன் இவனை போறத பார்த்து ஆமா 21st century நான் தான் காஜா நாளைக்கா. ஆமா மச்சான், 1999 December 31st ப்ரப்போஸ் பண்ணா 21st century நான் தான் முதல்ல வர. பஜ்ஜி Ah!
2016 2016
பொய் சொல்லாத. பொய் சொல்லறா? ஒரு செகண்ட். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகத்திலிருந்து காவிரி நீரை பெற்றுத்தருவோம். இன்னும் 20 ஆண்டுகளில் இந்தியாவை வல்லரச நாடாக்கும். வருஷம் வருஷம் சொல்லுகிறாங்கள, இப்ப பாருங்க 1000 லாக் பண்ணிட்டு 2000 மட்டும் வெளியிட்டிருக்காரு. இவர் தான் நம் நாட்டுக்காக 1000 உழைக்கிறார் தெரியுமா? அந்த ஜோக் சொன்ன மச்சான், தேன்மொழி கனிமொழி இளமொழி சின்ன வயசுல நான் அப்படிதான் வச்சேன். அப்பா அப்பா எங்கடா அப்பா 8 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாருடா. அம்மா இருக்காங்களா? பக்கத்துல ஒண்ணு தான் இருக்காங்க. நான் போய் கொண்டு போடாதேவன் காட்டு மனுஷனுக்கு முடி விட்டுருக்கான்.
பதினாறு வருஷம் வெற்றி இப்பதான் என் ஃப்ரெண்டு கோமாளத்து வெளியே வந்திருக்கான் சார். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செக்அப் பண்ணிட்டு நாளைக்கு ஆபீஸ் வந்துடுறேன் சார். மச்சான் ரெடி. சென்னை அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சுடா. அமெரிக்கா அமெரிக்கா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? என்னடா இவ்வளவு வெயில், இவ்வளவு டிராபிக், ஒழுங்கோ முடியலாம். எப்பா இது குளிர்காலம், உன்ன நீ மே மாசத்தை பாக்கலையே, அவன் டவுசர் கைட்டி போட்டு ஓடணும். டேய் நம்ம ஸ்கூல் பசங்க தான் பாத்தியா? அட்டு முடிக்கிட்டா. நிக்கிட்டா எப்படி இருக்கா? என்ன நிக்கிட்டா? யாருடா அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆகி உன் வயிற்று ஒரு பையன் இருப்பாண்டா. ரைட்ல கை போடு. டேய் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. வண்டி பஞ்சர். டேய் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடா. டேய் லூசாடா நீ, அதான் சொன்ன அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு வேற யாரும் தெரியும், சும்மா அவளை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்க, அவ்வளவுதான். எல்லாரும் நம்பவே முடியல. என்ன உட்கார்ந்த என்ன கால வேலை பாக்குது? நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படி பண்ணுங்க? குட் குட் நைஸ் பண்ணுங்க சார். இது மட்டும் அவனுக்கு பதில் நான் பண்றேன் சார், நல்லா பண்ணுவோம் சார். பண்ணுங்க. அப்படிதான் ஒரு பேஷண்ட் அனுப்புறேன், உள்ள பாடி செக்அப் பண்ணி அனுப்புங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, டோட்டலா சரியாயிட்டாரு. சூப்பர் டாக்டர். அக்கா உட்கார் உட்கார். யாரும் கூட வரலையா? இல்லப்பா, வீட்டுக்கார மட்டும் தான். அவர் கொஞ்சம் வேலையா போயிருக்காரு. சரி சரி. அழைக்கிடுச்சு. இல்ல ஒண்ணும் இல்ல, தண்ணியன்றது அர்த்தம் அக்கா. இல்ல பரவாயில்ல. ஆனா ரெண்டு விஷயம். என்ன விஷயம் டாக்டர்? ஒண்ணு, பண செலவுலையும் இப்போ அவர் 17 வயசு பையன்தான். என்னப்பா ஆச்சு, ஒரு மாதிரி இருக்க? 16 வருஷம் வாழ்க்கையே போயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு 20 வருஷம். 20 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்லை. ஆனா என் புருஷன்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க தெரியுமா? எதுக்கு வாழணும்னு தோணும், அவ்வளவு வலிக்கும். ஆனா நாங்க கடவுளை நம்புறோம்ப்பா, எங்களை அவர் கைவிட 20 வருஷத்துக்கு அப்புறம். நீயும் கடவுளை நம்புப்பா, கண்டிப்பா அவர் உன்னை கைவிட மாட்டார். ரெண்டாவது விஷயம்,
சைக்கலாஜிக்கலா இப்போ அவரு அதிகமா அஃபெக்ட் ஆகிறதுக்கான டைம் இங்க பாருங்க. ஒரு அலாரம் சத்தம் சரியா கேட்கலன்னு ஒருத்தர் 15 நிமிஷம் லேட்டா எந்திரிச்சுறாரு, இன்டர்வியூ மிஸ் ஆயிருது. இப்ப அவரால் அந்த போனை 15 நிமிஷத்தையும் திருப்பி வாங்க முடியாது, இன்டர்வியூக்கும் போக முடியாது. அந்த கோபத்துல இவர் என்னென்னலாம் செய்யறாருன்னு பாருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கே இப்படின்னா தன்னோட வாழ்க்கையில 16 வருஷத்தை ஒருத்தர் இழந்திருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும், அதை மிஸ் பண்ணிட்டோம், நிறைய சோகம் கோவம் இப்ப இருக்கும். அதனால அவர் ஏதாவது ஆசைப்பட்டாருன்னா நிறைவேற்றி வைங்க. சரிங்க டாக்டர். இல்ல நான் எதுக்குடா இந்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொல்லி அவரே ஒரு நாள் இல்லாட்டி பக்கத்துல இருக்க யாரையாவது உங்களை கூட சொல்ற டாக்டர்
அதாவது உங்க ஒய்ஃப் இவள் அவர் இல்ல, ஆனா இவள் அவர் தான் உங்க ஒய்ஃப். போட்டா ஒரு தடவை கூட என்ன வந்து பார்க்கவே இல்ல. இல்ல நீ செத்துட்டே நினைச்ச, உன்னை கர்ண கொலை பண்றதா பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிருப்ப? என்ன அன்னைக்கு நான் ஐ லவ் யூ சொன்னல, அப்ப நீ எதுவும் சொல்ல வந்த என்னன்னு சொல்லிருப்ப? சொல்ல அங்கில் இருக்கான்னு பயப்படாத, சும்மா தான் கேட்கிறேன். ஏய் hey.
இப்படி ஒரு மாசம் விடாம பாக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். உன்ன சைக்கோ போறாரு சொல்றாங்க. இந்த லெட்டர் போட்டு முடிச்சு போறது, பூவை போட்டு சிரிச்சு போறது, அது எல்லாமே இது. காதல் தினம், காதல் கோட்டை, காதலுக்கு மரியாதை, இதுதான் காதல். அது இல்ல காதல். என்ன தேடுறா? தாலி எல்லாம் மறைச்சிட்டு குழந்தைய மறைச்சு லவ் பண்றாங்க இப்பெல்லாம். சரி காதல். அந்த விட்டு இருப்புக்குதான் 100 நாள் படமே. வல்லவன் பார்க்க நல்லவனா இருக்கியா? இதோ போடுறேன். நீ ஓகே கண் பண்ணி பாக்கல, பார்த்ததுன்னா தெரிச்சு ஓடி இருப்ப. பக்கா கம்மி மச்சான், இது எல்லாமே பாஸ்டா போயிட்டு இருக்கடா. நீயும் பாஸ்டா போகணும். நான் பாஸ்டா வரேன், நான் பாஸ்டா வரேன். நீ இவ்வளவு பாஸ்டா வரா? இந்த பாரு, நம்ம பாஸ்டா போகலாம், ஆனா ரிவர்ஸ்ல போகலாம். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ ஒரு பொண்ணை ட்ரை பண்ணி அவளை லவ் பண்ணி உன் ஜாதி வேற அவ ஜாதி வேற தெரிஞ்சு பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை நீ பார்க்க முடியாது. அதுக்குதான் இந்த லேப்டாப். இத பாரு, முதலியார் மேட்ரிமோனி, செட்டியார் மேட்ரிமோனி, ஐயர் மேட்ரிமோனி. ஏண்டா இன்னும் ஜாதி எல்லாம் பாக்குறாங்களா? இவ்வளவு நாளா நீ பேப்பர் பாக்கல மச்சான், பப்ளிக்கா இப்ப இதான்டா விளம்பரம் பண்ணுறானுங்க. ஆனா எனக்கு தான் ஜாதியா இல்லையே. எல்லாம் ஒப்பனை சொல்லணும். சரி, அப்போ உனக்கு நான் பார்க்க போற பொண்ணு கேஷ் நோ பார் போட்ட பொண்ணு, அதாவது எந்த ஜாதியும் சம்மதம். என்னடா இது எம்டியா இருக்குது, இங்கேயும் இல்லை கிடைக்காத பொருத்த. கடைச்சி வச்சு ஒரே ஒரு பொண்ணு. ஒரு ரெண்டு மெசேஜ் மேல என்ன பேசுறதுனே தெரியலடா. என்ன மரிச்சில பசங்க உயிரோடவே இருக்கும்.
முடியறிச்சா அடுத்த ஸ்டேஜ் மீட்டிங். அதாவது அதை பார்த்துக்கிறேன். இதை இப்படி எல்லாம் போனோம். இது செல்ஃபிக்கு எல்லாமே பார்த்தா போயிட்டு இருக்கா, நீயும் பார்த்தா போகணும். அது ஏன் தெரியுமா? நீ அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்
தலைவர் செஞ்சது வேலைய பாரு. எந்த லோன் விஷயம் என்கிட்ட சொல்லல? நீ ஏ பாதிவாக எழுந்திருக்க சொல்லி என்னடா? ஆனா ஒண்ணு மச்சான், நீ அவ அண்ணன்றதுனா நான் பண்ணடா, நீ என் ஃப்ரெண்ட்ரா. எனக்கும் கொஞ்சமா தான் இருக்கும்.
என்ன என்ன இருக்கு மாட்டீங்களா? Good job. Yo! Yeah.
பொம்பளையாலே அழிஞ்சிக்கலாம். பொம்பளை வீக்னஸ் உள்ள ராஜபரம்பரடா நீங்க. பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ. அது எப்படி போச்சு இப்ப முக்கியம் இல்ல, அது யாரிடம் இப்ப இருக்கின்றது என்பதே முக்கியம். அண்ணா மூடுறான் வாய. அது யார்கிட்ட இருக்கு? அது ஒரு எம்எல்ஏ கிட்ட இருக்கு. எம்எல்ஏவா? நான் ராஜபரம்பரங்கிறது என்னோட வீரத்திலையும் நான் செய்யற செயலை வச்சியும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சிறையை வச்சுதான் நான் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா இப்போ அந்த செய்களை பாருங்க. பாத்தீங்களா, அந்த நடிகர் என்னோட புள்ள, சீஃப் மினிஸ்டரோட பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்னே ஒண்ணுதான். போலிங்க எத்தனை வேணா இருக்கலாம், ஆனா அசல் ஒண்ணுதான், அது இந்த தர்மராஜ் தான். அந்த சிலைய வர 20ஆம் தேதி நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு பரிசோதனைக்காக அனுப்ப போறேன். அங்க அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் அந்த சிலைய இந்திய அரசாங்கத்துக்கு நான் அதிகமா சம்பாதிப்பாங்க. இதை விட ஜாதி ஓட்டு ராஜபரம்பரையை சேர்ந்தவங்க பெரும்பாலும் ஒரு 3 ஜாதிக்குள்ளதான் வருவாங்க. இப்போ அந்த 3 ஜாதிக்காரங்களுமே தர்மராஜ் அவங்க ஆளுன அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா தர்மராஜுக்கு இந்த 3 ஜாதியுமே இனிமே சப்போர்ட். எவ்வளவு வேல்யூ உள்ள ஒரு பொருளை அவன் ஈஸியா தரமாட்டான். இந்த சிலையை வச்சு இவ்வளவு ஜாதி அரசியலா? இவெல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனா? இப்பெல்லாம் எம்எல்ஏ ஏன் சிஎம் ஆவது கூட ட்ரை பண்ணுறானோ? சோ சான்ஸே இல்ல. அத நான் விடுறதுக்கும் சான்ஸே இல்ல. இவ்வளவு வருஷம் கழிச்சு அது எனக்கு கிடைச்சிருக்கு. அது எந்த அதை நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணுவேன். நீங்க வேணா ஒன்னு செய்யுங்க, சில இன்னும் 2 நாள்ல அவன் வீட்டுக்கு திரும்ப போயிடும். நீங்க போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பா தரமாட்டோம். ஆனா நீங்க பேசுறத ஃபுல்லா, இது பட்டன் கேமரா, இது கிளாக் கேமரா, இது ஜெட்டி கேமரா. ஜெட்டி கேமராவா? சோ அந்த பட்டனை இங்க வச்சு பொருள் எப்படா கைக்கு வரும்? ஏதோ அவன் வீடு தேடி வந்து தர மாதிரி பேசுறீங்க. ஆமாண்ணா, வீடு தேடிதான் வந்து கொடுப்பான். நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுமே. அவன் பெட்ரூம் எல்லாம் வரமாட்டான், வாசல்ல குடுத்து கிளம்பிடுவான். பட் இருந்தாலும் அவன் ஒரு ஐடி ஸ்டூடண்ட் சொல்றான். நான் ஆர்டர் பண்றேன். எப்ப வரும்? இங்கே வருவா? காசு எப்படி கொடுப்ப? அதுவும் இது வழியாதான். ஒரு வேலை பொருள் வேலை செய்யலாம், திருப்பி வைப்பானா? மச்சா டூப்ளிகேட் ஆதான் இருந்தா தமிழ்நாட்டுக்கு எல்லாமே டூப்ளிகேட் தப்பா? அவ்வளவுதான். பண்றதெல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கா? அதை கோமாளி நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன்.
லைட் கிளாஸ்மா பிச்சிக்குது. இன்னும் வீடியோ செய்யலாமா? சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி வச்சு அத மட்டும் போட்டுறாத லவ் கீச்சிரும். வீட்டுல அமைதியா இருந்த பசங்களை எல்லாம் இங்க பாருங்க, இவன் யாரும் தெரியுதா? என்னோட பிள்ளையாண்டா. ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்தாதான் எனக்கே அடையாளம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். யோ, அவன் கருத்தை போயிட்டா சொல்றையா? ஓடுதல் போங்கிறோம். நம்ம கிரிக்கெட்டே விளையாடலாம்டா. கிரிக்கெட் வேண்டாம், பம்பரம் தான் நல்லா இருக்கும். உனக்கு பொம்பரம் தானே எவன் என்ன சொல்றான் பாத்துலாம்டா. இவன் தோப்புனார்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தோப்புனார் தொண்டையில ஊக்க அறிக்கிடுவேன். Office calling.
இதை தூக்கி அந்த பக்கம் போடுங்க, அதை தூக்கி இந்த பக்கம் போடுங்க, ஆபீஸ்க்கு ஒரு பெரிய கூட்டு போடுங்க. சார் உங்களுக்கு தான் சார் மேல அனுப்பிச்சிருக்கிறேன், கண்டிப்பா வந்து சேராது. சரியா வைங்க. என்ன ஆபீஸ் லீவ் என்ன? ஒர்க் ஃப்ரம் ஹோம் டா. ஹோம் ஒர்க் தெரியும், இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்? ஐடினா வீட்லயும் வேலை செய்யணும். இவ்வளோ நேரமா? ஹலோ அண்ணா, சாப்பிட்ட வை. இது யாரு? அம்மாடா, அண்ணன் ஊர்ல இருக்கிறாங்க. உடனே வச்சுட்ட என்ன கேட்க போறாங்க? சாப்பிட்டியா தூங்கினேன்னு கேட்க போறாங்க, அவ்வளவுதானே? சாப்பிட்டியா தூங்கினியான்னு அம்மாவை தவிர இந்த உலகத்துல வேற யாரா கேட்க போறாங்க? ஏண்டா சமயம் வாங்கிட்டே மணிக்கணக்கா பேசுற, அம்மா கிட்ட பேசுறது என்னடா? ஹலோ ஹலோ சாப்பியாம்மா? சின்ன பட்டன் கேமரான்னு சொன்னீங்க, இப்ப மனித வெடி குண்டு மாதிரி ரெடி பண்றீங்க? பட்டன் கேமரா ரெக்கார்ட் பண்ற வீடியோ எல்லாம் அதுல ஸ்டோர் பண்ணுவோம். இது டிரான்ஸ்மிட்டர், ரெக்கார்ட் பண்ற வீடியோவை 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். இந்த டிவைஸ் வீட்டில் ஏதாவது ஜாமர் இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி வீடியோ வர வைக்கிறதுக்கு. அண்ட் இது பாபுல் பேட்டரி. எலக்ட்ரிஷியனா? கொஞ்சம் பார்த்தா தெரியல, பெருமாள் கோயில் மொபைல் மேலே. இதுல ரெக்கார்ட் ஆகிற வீடியோஸ் எல்லாம் டைரக்டா யூடியூப் சேனல்ல பேஸ்புக் பேஜ் லைவ் போடணும். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்க்கட்டும். ஓகே குரு, போறோம். இன்னைக்கே பெரிய ஆளாகணும். ஏய் ஸ்கூல்ல போக மாட்டியா? போய் என்ன பண்ண சொல்றேன்? போல மேடம், போலாண்டி. கூகுள் மேப் போய் சொல்லாது. இல்ல மச்சான், கரெக்டா தான் கட்டவுல. எதுக்கு இந்த இடத்த காட்டணும்னு தெரியலையே. நெட்வொர்க் காலினா அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கேன். தல பிருந்தாவன் நகருக்கு எப்படி போறது? எந்த தெரு? ரெண்டாவது தெரு. ரெண்டாவது தெரு கேண்டா இங்க வந்திருக்க. தல ஒரே ஸ்ட்ரீட், லாஸ்ட் ரைட், லாஸ்ட் லெஃப்ட். அங்க கோயில் இருக்கும், அதுக்குமே வந்து வரும். அதை புடிச்சு போய்க்க. தேங்க்ஸ் தல. ரூட்னா என்னைக்குமே ஆட்டோகாரம் தானே. தர்மராஜ் சார் பார்க்கணும். அதே எங்கிட்ட கேட்டீங்களே, போய் தர்மராஜா போய் கேளு. நியூஸ் வாட்ச்மேனா இருப்போம் போல. அதான் எப்படி போய் பார்க்கறதுன்னு கேக்குறேங்க. உள்ள வீடியோ காலிங் கூப்பிடுங்க, வருவாங்க. மணி நாலு ஆச்சு, நான் டீ சாப்பிட்டு வரேன்பா. அவன் டீ குடிக்கிறதையான நம்ம என்ன சொல்லிட்டு போறான்? பேச்சு தோணுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கடா பாவம். இத்தனை பேர் இருக்காங்க பாட்னா காலி இல்ல? சத்தியமா காலி? தர்மராஜ் வச்சிருக்கிற சிலை எந்த? நான் இப்ப உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண போறேன். எம்எல்ஏ ஒட்டிக்கே கேமரா எடுத்து போறோம். ஹலோ, நான் ரவி வந்திருக்கேன். 16 வருஷம் கோமா. ஐயோ பாவம், உன்னை பார்த்தா சிரிக்கிறதா இல்ல பரிதாப பண்றதானே தெரியும். என்ன சொல்லு? இது கோமாடி குடிச்சானே. இது குடிச்சு வந்தேன். இது எம்எல்ஏ வீடு நினைக்கிறேன். வா போலாம். ஐயோ ஐயோ, ஆமா அந்த சிலை என்னோடது இல்ல, அது உனக்கு மட்டும்தான் தெரியும்.
ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது எந்து. ஆமா, அந்த சிலை உண்டுன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? உங்களுக்கே தெரியும் அந்த என்ன ஆதாரம் இருக்குது இப்ப இங்க பார்த்து சொல்லு. சொல்றா எரிஞ்சு மச்சான், கருத்துல பருப்பிடாங்க சார். உங்களுக்கே தெரியும் அந்த பொருள் ஏன் கிட்ட இருந்து. என்ன அப்ப சொல்ற நீ பண்ணுங்கிற சார்? முதல்ல நீங்க என்ன சார் நான் கண முடிக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? சின்ன வயசுல அப்பன் பேர் தெரியாதவன் என்ன சொன்னவன் என்னை பத்தி தப்பு தப்பா கேவலமா பேசணுங்கெல்லாம் நான் ராஜ பரம்பரன்னு தெரிஞ்ச உடனே மகாராஜா அவர்களை பிபி மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் மன்னரே. என்ன மினிஸ்டர் ஆகலான்னு பாக்குறாங்க. இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாத பிளக்கா பையன் நீ. உனக்கு அந்த சிலையை தூக்கி கொடுத்துருவாங்களா? அது எந்து? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்போ. ஏய் குட்டா, எங்கேயே சாமி ஆட்டுவா போட்டுருக்கு, அடிச்சு தொடுத்துக்கிட்டா. இத வச்சு அவங்களை எப்படி ஓட விடுற பாரு. எப்படி என்னன்னு போய் பாருங்க. என்ன தொட்டா ஷாக் அடிக்கும்? ஒரு பெரிய விஜயகாந்தி தொட்டா ஷாக் அடிக்குமா? போய் போச்சு ஷாக் தீன் போட்டு பாரு.
இன்டர்நெட்ல பயங்கரமா பாப்புலர் ஆனாங்க. நல்ல விஷயத்துக்கு கொஞ்சமா, கெட்ட விஷயத்துக்கு இன்னும் அதிகமா. இப்ப எல்லாரும் நெகட்டிவிட்டியை தான் ரொம்ப விரும்புறாங்க. எனக்கு நிறைய தோல் சொன்னாச்சு. நல்லதா போச்சு, எங்களை பத்தி நான் லூசு பார்த்ததா போன் பண்ண எடுக்க மாட்டேன். இன்னும் ஒரு மாதத்துக்குள் குறைந்தபட்சம் ரூபாய் 30 லட்சம் நீங்கள் செலுத்தாவிட்டால் நாங்கள் கிழித்து விடுவோம். நாங்கள் கூந்தல் புனிய கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள். எங்கள் இடுகையை தூக்கி உங்கள் முகத்தில் வைப்போம். தேவையா இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். ஆதலால் மதிப்புக்குரிய மான கெட்டவரே, ஊதாரியே, அக்குள் தூக்கியே, காலை கடனே, கபரிமான் மலமே, கன்றாவியே, கழிப்பறையே, கழிவறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசனே, அவமானத்தின் அண்ணனே, அன்றையின் அரிப்பே, அரிப்பின் இருப்பிடமே, மூக்கு நோண்டியே, மூலமாண்டிய, முகப்பருவத்தியே, தீர் சூழ்ச்சியே, தெருவில் இருக்கும் நாய்க்குட 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் போட்டது 1000 ரூபாய்க்கு விசுவாசமா இருக்கும். டேய் அரே சார், உடம்பு சார், குத்தகாந்த திருப்பிய காந்த அடியா, 1 மாசம் வேடா, ஒரே வாரத்துல வீடு சொத்தியா, ஒரே வாரத்துல உப்பணத்தை நான் திருப்பி தரேன்டா. ஆமா, இப்பவே ராஜ பரம்பரை. நான் ராஜ பரம்பரை தான்டா. இப்ப என்ன ஆனாச்சா? என்ன வார்த்தை பேசுறடா அவன்? இப்ப இதெல்லாம் கே சொல்றா. இப்ப பாரு, ஹாய் ப்ரோ, மூடிய படம் எச்சு படிக்க. ஹாய் ப்ரோ, பாத்தல அதாலே உன் அப்ப மட்டும் விடாத, யா அப்ப மட்டும் விடுறீ சார். இது வந்து ஒரு கடத்தல் செலை, நீங்க செல கடத்தல் மாஃபியோட தலைவன் சொல்றாங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து சார்? உங்களை பத்தி கூட தான் ஊர்ல 1000 பேர் தப்பா சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா உங்க விமர்சன தொழில் நடக்குமா? தெரியாமதான் கேட்கிறேன். மக்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக நானா வருஷம் அந்த செலை கூட நின்று போட்டோ எடுத்துக்க முடியும்? நான் ஜெட்டி போட்ட வயசுல இருந்து நானா வருஷம் அந்த செலை கூட நின்று போட்டோ எக்ஸ் லவர் தானா?
நீ அந்த பண்ண மரபு தேடு, நீ அங்க தேட்டான். முடியும்
இட்ஸ் பாசிபிள். ஒரு நிமிஷம், திருட போறீங்களா? திருட போறீங்களா இல்ல திருட போறோம்? வாழ்க்கையை எப்படி எடுக்கிறது? அதுக்கு அவ எப்பெல்லாம் வீட்டுல இருப்பான், எப்பெல்லாம் வெளியில இருப்பான்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். செம்ம ஐடியா மச்சான். சரி, அதாவது காட்டுக்குள்ள மிருகங்கள் நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கோபுரா கேமரா வைக்கிற மாதிரி? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதரா? நான் சொல்றீங்களா கம்மிடுறா? அதே மாதிரி கேமரா எடுத்து போய் அவன் வீட்டுக்கு முன்னாடி வச்சா மச்சான், அது ஒர்க் அவுட் ஆகும். உனக்கு ஒண்ணும் தெரியாது, கம்மிடுறா. டெக்னாலஜினால எல்லாரும் கிட்ட வரதா நினைச்சுட்டு தூரம் தூரமா போயிட்டு இருக்கீங்க. யாரும் மூஞ்சிய பார்த்தே பேசுறது இல்லையா? உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு பார்த்து 10 வருஷம் ஆகுது என்ன? எங்கன்னு கேட்டா ஏதோ ஒரு பார்க்ல இருக்கான்ற. மச்சான், நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது காலைல 7 மணிக்கு கிரிக்கெட்டா 7 மணிக்கு கிரவுண்ட்ல இருப்போம்ல. 6:30 போய் பிச்சு ரெடி பண்ணா. இப்போ பீச்சா மச்சான், வேற யாரையும் மச்சான் கேன்சல் ஆ மச்சான், வாட்ஸ்அப்லயே பேசிட்டு இருந்தா கிரவுண்ட்ல யாரையுமே காணமேடா. ஏன் பா ஆகிற, உனக்கு பேஸ்புக்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 4000. உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான். பேஸ்புக்ல இல்லாத அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே அம்மான்னு பேஸ்புக்ல மெசேஜ் போடுவீங்க, அவங்களுக்கு எப்படா தெரியும்? அப்ப யார்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பொண்ணு, யாருன்னே தெரியாது, அவ கூட மணி கணக்கா சேட் பண்ணிட்டு இருப்பா பேஸ்புக்ல. ஆனா அவளை போய் நேர்ல பார்த்து பேசினா அல்ல இல்ல உனக்கு. ஏன்? அது ரியாலிட்டி. எல்லாரும் ரியாலிட்டியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான சந்தோஷம், உண்மையான ஆறுதல், உண்மையான பர்த்டே விஷயம்னா என்னன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. சார், உங்க வைஃபோட போன் நம்பர் போனை பார்க்காம உங்களால சொல்ல முடியுமா சார்? 16 வருஷம் முன்னாடி அவரோட லேண்ட்லைன் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு, 2258-2999. ஏன்? ஏன்னா அது எனக்கு எங்க இருக்குது? உங்க எல்லாருக்கும் இதுலயே மனுஷனை மெஷினாக்க ட்ரை பண்றீங்க, மெஷினை மனுஷனாக்க ட்ரை பண்றீங்க, அதுதான் எனக்கு எதுக்குமே புரியல. மச்சான், உன் பையன் பேசல பேசல, நீ எப்படி பேசுவான்? ஏன் பேசுவான்? அவகிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்ல. நான் பேசுனேன் ஆனா ஒண்ணு போ, இத்தனை வருஷம் நான் கோமால இல்ல, நீங்க எல்லாரும் தான் கோமால இருந்திருக்கீங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சிருக்கேன். தெரிஞ்சதுனாலதான் நான் சொல்றேன், அவனை இந்த டெக்னாலஜி வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு கேமரா வச்சா அதை எப்படி வச்சுக்கன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுவான். அவன நீயே உடச்சு, அது ஓபன்ல ஒரு எமோஷனல் உடச்சடா.
அப்போ இத்தனை வருஷம் நம்ம கிட்ட மாறாதது எமோஷன் மட்டும் தான் இல்ல மச்சா, இதை வச்சுதான்டா அந்த தர்மராஜ ஏதாவது பண்ணணும். நான் சொல்றது யாருக்காவது புரியுதா? புரியுதா? எப்படி டே, நீங்க சொல்ற டெக்னாலஜி அது இதெல்லாம் இப்ப வந்ததுடா, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா பிறந்ததுல இருந்தே நம்ம கூட இருக்கிற பசி, ருசி, சந்தோஷம், கோபம், காதல், காமம் இதெல்லாம் மாறவே மாறாது. நம்ம அம்மா எல்லாம் நமக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினாங்க, இப்ப இருக்கிற அம்மா எல்லாம் மொபைல காமிச்சு சோறு ஊட்டுறாங்க. ஆனா சோறு ஊட்டுறது மாறல, அந்த பாசம் மாறல. சில விஷயங்கள் மாறாது, பழசாதான் இருக்கும். பழசு இல்லன்னா கிங்கடா. நீ என்ன பண்ண மட்டும் சொல்லு, நான் ரெடி. தர்மராஜ் அவங்க வீட்டுக்கு எப்ப வரான் போறான்னு தெரிஞ்சுக்க சர்வேலன்ஸ் கேமரா எல்லாம் தேவையில்லை. இந்த மனுஷன் போதும், நாள் ஃபுல்லா தனிமையிலே இருக்கிற ஒரு வாட்ச்மேனுக்கு யாராவது அவனை மதிச்சு பேச்சு கொடுத்தா போதும். ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கணும்னா அவங்களை சிரிக்க வச்சாலே போதும். ஆனா அவருக்கு எங்களை தெரியும். சோ ஒண்ணும் இல்ல, நீங்க சாதாரணமா அவர்கிட்ட அட்ரஸ் கேட்கற மாதிரி போயிட்டு ஒரு ஜோக் சொல்லுங்க. மொக்க ஜோக் தான், ஆனா அது முடியும் போது நீங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. அவர் சிரிச்சுதான் ஆகணும். என்ன ஜோக்? தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. சோ இப்ப ரொம்ப சிம்பிள், நாளைக்கு நீங்க அந்த வாட்ச்மேன் கிட்ட சும்மா சும்மா போன டவுட் வரது கரெக்ட். ஒரு நாய வாக்கிங் கூட்டு போறோன்னு ஏரியா விட்டு ஏரியா போனாலும் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஜாதி மட்டும் வேலை செய்யாதா? சரி, லெப்ட் ஹேண்ட், லெப்ட் ஹேண்ட்.
எங்க போறீங்க சார்? நான் அடுத்த பேஷண்ட பாக்கணும் சார். போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, லேசா பயமா இருக்கு. பாலு நீ குடி. வணக்கம். என்ன பிபியா நம்ப முடியாது? அந்த மாவுல மாவாவை கலக்கிறோம்.
அவ வீட்ல எப்படி அம்மா வைப்பு சொந்தக்காரர் இருப்பாங்கல்ல, நாராஜா கண்டிப்பா இருப்பாங்க. அப்புறம் அவனோட சொந்தக்காரங்க தான் உள்ளேயே போக போறோம். நம்ம மக்கள் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வச்சுதான் பேசுவாங்க. ஆனா சொந்தக்காரன் ஒருத்தன் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தான்னா சந்தேகமே பட மாட்டாங்க. உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுதான் பேசுவாங்க. ஏன்னா அதான் நம்ம பழக்கம், அதான் நம்ம பழக்கம். தெரியலடா, கேட்கவா முடியும். உங்க அப்பா சேர்ந்த யாராச்சும் இருக்கும். சோ நான், நீ, நிகிதா, டாக்டர், நம்ம எல்லாரும் அங்க போறோம். அப்ப நானும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க எல்லாரும் ஜெயில இருப்போம். பில் எடுக்க யாராவது ஒருத்தர் வேணும்ல, சோ நீ அங்க வர வேணாம். மச்சான், நாளைக்கு ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நீ மட்டும் போயிட்டு வரலாம். ஏய், டாக்டரே வராரு, உனக்கு என்னடா? சோ சோ யோ செக்யூரிட்டி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், பத்திரமா வீட்டை பாத்துக்க. மலையில வாட்டர் லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குமா?
வீட்டில் உள்ள பொருட்களை பாதுகாப்படுத்த வச்சிட்டீங்கல்ல, ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் திருட்டு பசங்க ஜாஸ்தியா இருப்பானுங்க. எல்லாம் புண்டி வச்சிட்டீங்கல்ல? புண்டியாச்சுங்க. புட்டிட்டீங்கல்ல? ஆ, புண்டியாச்சுங்க. சரிம்மா, பார்த்துங்க. எப்பவுமே நம்ம வீட்டை பூட்டிட்டோம்னு நம்ம கான்பிடென்டா இருந்தாலும் யாராவது பூட்டிட்டியா அப்படின்னு கேட்ட ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்.
மனுஷத்தன்மைதான்டா. அதையும் சாவடிச்சுட்டு போறேன். நீங்க ரெண்டு பிள்ளை பெற்றவங்க தானடா. மறுபடியும் அவனுக்கு குழந்தை உண்டாகிற வாய்ப்பே இல்லை. அர்ஜென்ட் ஹாஸ்பிடல் போகணும்னா சார், நல்ல மழை சார், அந்த பக்கம் ரோட பிளாக் ஆகி நிக்குது, ஃபுல்லா தண்ணி. நீங்க சொல்றதுல ஆட்டோ போவாதுங்க.
அது எவ்வளவு பிரதர்? அன்னைக்கும் இன்னைக்கும் இன்னைக்கும் பிரசவத்துக்கு இலவசம் தந்தாங்க. பிரதர், உங்க பேர் என்ன? ஜோசப். இப்ப எல்லாரும் ஹாப்பி.